பிரியங்கா அவர்களே, ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கேட்கணும் அப்படிலாம் கிடையாது. கேட்கணும், ஏதாவது ஒரு குவெஸ்டினாவது கேட்கணும், யார்கிட்ட வேணால் கேட்கலாம் நம்ம டீமில் இருந்து. இல்லை, நான் ஒரு ரெண்டு மீம் மட்டும் பார்த்தேன், அதை மட்டும் ஷேர். ப்ளீஸ் ப்ளீஸ்ண்ண, ஃபஸ்ட்டு ஒரு மீம் பார்த்துட்டு அதில் என்ன போட்டுன்னு உங்களுக்கு வந்து கண்டு ஒரு பாக்குன்னு ஒரு பஞ்ச் வரும்ல, அதை பார்த்து கீழே பிரகாஷ் ராஜ் சார் ஃபோட்டோ போட்டு செல்லம் பாவண்டா பாவண்டா அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருந்தது. அப்போ யாரோ ஒரு நல்ல மனிதன் இல்லை இதை எடுத்து போட்டிருந்தான். ஏன்னா ஒரே ஒரு பஞ்சு வாங்கினேன், அந்த பொண்ணை எப்படி பண்ணுறீங்க, ஒருத்தன் மூஞ்சில் ரத்தம் சொட்டு சொட்டு உட்காந்துருக்கான், அவனை பற்றி கேட்கவே மாட்டீங்களேடா அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த நல்ல உள்ளம் எங்கிருந்தாலும் ஆளுங்க. அப்புறம் இன்னொரு மேமும் பார்த்தேன், கண்டே சொன்னேன், போன படத்தில் அவருடைய ஸ்டைல் தான் இப்போ இந்த கடத்தல் அப்படின்னு சொல்றோம்ல. இப்போ அருண்ராஜாக்கு வந்து கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஆசை, ஆக முடியல, கிரிக்கெட்டை வச்சு இவருக்கு ஒரு அந்த பாரின் பக்கம் ஒரு பெரிய ஒரு ஆசை. அவர் யாரும் ஒருத்தர் இருப்பாரு, எஸ்கேப் ஒரு கர்நாடிக் மியூசிக் பண்றது வந்து அவருடைய ஸ்டைல். ஆனால் அது அதுக்கும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அது நிறைய பேர் நிறைய ஜானரில் டார்க் ஹியூமர் அதாவது ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் அழகாக தெளிவாக போட்டிருந்தாரு, சீரியஸான விஷயத்தை கூட இப்படி சொல்லலாம், அதில் காமெடியும் சேர்க்கலாம் அப்படின்றது உங்களோட ஜானர் அப்படின்னு போட்டிருந்தாரு. ஸோ அதுக்கும் ஒரு பெரிய பெரிய சந்தோஷம் தான். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் தட். நீங்கள் அப்படியே தான் பார்ப்பீங்கன்னு தெரியாது. ஏய், யார் அது என்ன நீங்கள் சொல்ல வந்தீங்கன்னு எனக்கு புரியல. இன்னொன்று ஒரு விஷயம் சொன்னோன்னே, உங்களுக்கு பெர்மிஷன் நான் சொல்லுவேன், நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்ட்டு பேசும்போது டைரக்டரை பற்றி நிறைய சொல்லுவாங்க, அவர்கிட்ட கற்றுக்கலாங்க என்ன கொஞ்சம் திட்டுவார், அவர்கிட்ட அவங்க வந்து கோவப்படாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அவர் படத்தில் இருக்க சின்ன ஒரு சீன் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தால் கூட அவங்க பயங்கரமாக பேசப்பட்டுலாம் பார்த்துருக்கோம். ஆனால் அவர் டீமோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அதிகமாக பேசப்பட்டு நான் பார்த்ததுன்னா அது உங்கள் டீமில் தான் நினைக்கிறேன். ஏன்னா புரியல அப்படின்னு ஒரு வார்த்தை அது ட்ரெண்ட் ஆகும், டீமில் இருக்க யார் எது பேசினாலும் ட்ரெண்டிங் ஆகுது. அதே மாதிரி சாதாரண வார்த்தை நீங்கள் சொன்னால் பயங்கர ஹிட்டாக இருக்குது, வேறு மாதிரின்றது ஆல்ரெடி இருந்த வார்த்தை தான், நீங்கள் சொல்லிட்டு போனீங்க. இப்போ ஹேஷ்டாக் வேறு மாதிரிலாம் ட்ரெண்ட் ஆகிடுது. ஸோ அது எப்படி இப்போ குழந்தைக்கு பேர் வைக்கிறது கூட கொஞ்ச நாள் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் இங்கே ட்ரெண்ட் ஆகிடும் குழந்தை அந்த மாதிரி பேர் சுட்டு விடா பையன். அப்படி மட்டும் கூப்பிட்றாதீங்க, அவர் எப்போவுமே ஒரு ப்ரிஃபிக்ஸ் போட்டு தான் ஆரம்பிப்பார் எல்லாமே சென்டென்ஸாக, குழந்தைக்கு அதை வச்சிருவார் ஃபஸ்ட்டு, அது நீங்கள் கூப்பிடவே முடியாது. அவர்தான் விஜய் கார்த்திக் சினிமாட்டோகிராஃபர் எப்படின்னா, எனக்கு நான் அவரை கன்ஃபார்ம் பண்றது மாதிரி ஒரு மயிலா ரெண்டு மூணு பேருக்கு தான் பார்த்துருக்கேன், அவரு பார்த்துட்டு சரி ஓகே நம்ம இவரோட ப்ரொசீட் ஆயிடலாம் அப்படின்னு உள்ள வந்து மீட் பண்றேன். பேசிட்டு போனாரு, அதுக்கப்புறம் ஷூட்டிங் வரும்போது நம்ம சொல்றதை கரெக்டாக கன்சீவ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவர் ஷார்ட்டை வைக்கிறது இல்லை, ஒரு ஒரு ஷார்ட்டுக்கு ஒரு 10 வாட்டி கேள்வி கேட்பார். அதாவது நமக்கு இப்போ ஷார்ட் சொல்லாமா வேணாமா அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருந்துனே அப்படியே கேட்டு கடைசியாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து ஃபைனலாக கொண்டு வந்துடுவார். கொண்டு வந்து பார்த்து இது வந்து சரி 2 நாள் 3 நாள் போகணும்னு பார்த்தா ஷூட் பண்ண மொத்தம் ஐயோ அவரை பார்த்தாலே பயமாக இருக்கும், எப்பா இப்போ வந்தால் என்னெல்லாம் கேள்வி கேட்க போகிறான்னு தெரியலையே, இதே இப்படி இது அப்படி பண்ணிக்கலாமே, இது இப்படி எப்பா இப்படியாவது பண்ண முடிஞ்சிடும் ஷூட்டிங்கு. ப்ரொடியூசர் வேறு உட்காந்து எதிரிலேயே உட்காந்து ஷார்ட்லேயே நின்றுருப்பாரு கேமராவில், ப்ரொடியூசர் ஷார்ட்லேயே நிற்கிறாரு வச்சுட்டு உள்ள பிரச்சனை. பட் என்னென்னா ரொம்ப சின்சியராக வந்து நம்ம என்ன சொல்கிறோம் என்ன நினைக்கிறோன்றத ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தையே பண்ணுவார். தேங்க்யூ விஜய். நான் வந்து இப்போ படம் பார்க்கும்போது வந்து நமக்கு அந்த நீங்கள் பண்ண அந்த ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து நல்ல ஒரு டெக்னிக்கலி சவுண்டாக இருக்கு படம், அது ரொம்ப தேங்க்ஸ்.
அப்புறம் நிர்மல், நிர்மல் எப்படின்னா நம்ம எப்போ வெளியில் போவோம் எக்ஸ்ட்ரா ஏதாவது வெட்டி தூக்கலான்னே உட்காந்துருப்போம், இதனாலேயே மிஷின் ஆன் பண்ணால் நானும் கூடவே உட்காந்துருக்கேன். அந்த மாதிரி ஃபுல் படம் எடிட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரியாமல் ஒரு ரெண்டு சீனை வெட்டி தூக்கியிருக்கான். அப்புறம் படம் அப்படியே பார்த்துட்டே இருக்கு, இது எங்கேயோ ஏதோ காணுமே படத்தில் என்னது இது அப்படின்னு பார்த்தேன். தம்பி இது மாதிரி ரெண்டு சீன் இருந்துச்சு. அப்படியா அப்படியாவா, எங்கே சீன் எங்கே அது அப்படின்னா அதுதான் நம்ம ரிமூவ் பண்ணிட்டவன், நம்ம பண்ணலையே நீ பண்ணியா என்ன. மொத்தமாக ஒரு மொத்த டோட்டல், ஏன்னா எனக்கு என்ன நடக்குதுன்னே இப்போது பேசிக்காக ஐடியா கிடையாது, எங்கே போகுது எங்கே அவுட் வருது, வெறும் ஒரு ரிசல்ட் மட்டும் தான் காமிப்பாங்க இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ தேங்க்ஸ் நிர்மல், அதனால் வந்து பெரிய சப்போர்ட்டு. அது அப்புறம் ஆர்ட் டைரக்டர் கிரண், கிரண் அண்ட் பல்லவி, பல்லவி வந்து காஸ்டியூம் டிசைனர். அவங்க ரெண்டு பேரும் என்னென்னா எல்லாருக்குமே நம்ம ஒன்று சொல்லுவோம், அது அவங்களுக்கு கரெக்டாக, அவங்களுக்கு அதில் என்ன தான் ஒரு மாற்று கருத்து இருந்தாலும் சைடத்துக்கு நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்த கரெக்டாக பண்ணுவாங்க. அவங்க எக்ஸிக்யூட் பண்ணது எல்லாமே வந்து ஷூட் முடிய முடிய வந்து பார்த்துட்டு எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஏதோ பக்கத்து இல்லை, ஸோ சொன்னாங்க நம்ம என்ன அவுட் புட் ஒருத்தங்க கிட்ட கேட்குறோமோ அது ஈஸியாக அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தனால பொறுத்துட்டு அதை கரெக்டாக அந்த அவுட் புட் எடுக்க முடிஞ்சது. ஸோ பேசிக்கலி இந்த டாக்டர் பொறுத்த வரைக்கும் மொத்த டெக்னிக்கல் டீமும் வந்து இதுக்கு வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பற்றி சொல்லணும்னா, எஸ்கே வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அதில் இருந்து ஒரு ஹாப்பி நியூஸ்னா அது எஸ்கே ப்ரொடக்ஷன்லேயே பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்பா மாட்டினா அவனே வாய் கொடுத்து கேட்டான், எஸ்கே ப்ரொடக்ஷன் என்ன தாராளமாக பண்ணலாம்னு, இது படம் அவர் தான் ஃபீல் பண்ண போகிறாரு, இல்லை நீங்கள் பண்ணணும் அதை வந்து எஸ்கேல தான் பண்ணணும், எஸ்கேல தான் பண்ணுவேன் அந்த மாதிரி ஆகி ஸ்டார்ட் ஆச்சு அப்புறம் போச்சு. ஸோ அவருக்கு ரெண்டு கன்ஃபியூஷனு, ஒன்று நம்மளை இப்படி நிற்க வச்சுருக்கான், ரெண்டாவது கன்ஃபியூஷன் இவன் என்றைக்கு படத்தை முடிப்பான் எதுவும் தெரியல. ஸோ எனக்கு வந்து ரெண்டுத்தையும் பேரலெல்லாம் ஹேண்டில் பண்ணி அதை போகிறதுக்கு ஒரு சைடு ஹீரோ, இன்னொரு சைடு ப்ரொடியூசர், இன்னொரு சைடு ஃப்ரெண்டு, எதை பற்றி எப்படி பேசுறதுனே தெரியாது. இதை சொன்னால் இப்போ ப்ரொடியூசராக பதில் சொல்லுவாரா, ஹீரோவாக பதில் சொல்லுவாரா, இல்லை ஃப்ரெண்டாக பதில் சொல்லுவாரா, இந்த குழப்பம். ஆமாம் நிருசிஸ்டாராக நான் இன்னும் தெரியல, இதில் எந்த மாதிரி பதில் சொல்லுவாருன்னு நமக்கு தெரியாது. அது மட்டும்தான் எனக்கு இதில் ஒரு பெரிய டைலாக், ஏன்னா புதுசாக ஒரு ப்ரொடியூசர்னா எப்படி பேசலாம்னு தெரியும், ஃப்ரெண்டுனா எப்படி, இது மூணுமே கலந்து அப்படியே இப்படி இருக்கிறதுனால நிறைய அதனால இப்படி இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே என்ன நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கன்வின்சிங்காக ஒத்துப்பாப்பில் கடைசியாக அந்த ஃப்ரெண்டு ஜோனை கொண்டு வந்து முடிச்சிருவாங்க. ஓகே இவ்வளோதான் இதுதான் ஓகே. அதனால் அதில் இந்த படம் த்ரூட்டு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கேட்டதெல்லாம் கரெக்டாக பண்ணி நடந்து, ஏன்னா கோவிட் நடுவில் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் தாண்டி எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் நான் வந்து ஒரு 2018 கோலமாக முடிஞ்சு ஒரு 1 மந்த்லேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி அந்த ஸ்க்ரீனில் வரணும்னு சொல்லி எஸ்கேபியும் அதுக்கப்புறம் கேஜிஆர் ப்ரொடக்ஷன்ஸும் அவங்க அதுக்காக ஒரு எஃபர்ட் போட்டு கோவிட்டையும் தாண்டி தியேட்டர் கொண்டு வர்றது இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நடுவில் ஓடிடி ஏதாவது போயிடுமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, ஏன்னா சிச்சுவேஷன் அப்படி தான் இருந்துச்சு, யாரையும் ப்ளேம் பண்ண முடியாதுன்ற மாதிரி. பட் நம்ம ஒர்க் பண்ணும்போது எல்லாமே தியேட்டருக்கு தான் நான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இப்போ எந்த கரெக்டாக அந்த ப்ராடக்ட் அங்கே கொண்டு போய் லேண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அதுக்கு எஸ்கேக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், அண்ட் கேஜிஆர் ராஜேஷ்க்கு கலைக்கு பெரிய தேங்க்ஸ். தென் வந்து ஆர்டிஸ்ட் எப்படின்னா, இப்போ படத்தில் மொத்தமாக நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எஸ்கே ப்ளஸ் வந்து ஒரு 10-12 எல்லோரும் பார்க்க, எல்லாருக்குமே ஒரு சாலிட் கேரக்டர் இருக்கும், ஒரு எண்டு ஸ்டார்ட் எல்லாமே இருக்கும். சில பேர் மேலே எஃபர்ட் கொஞ்சம் ஜாஸ்தி போட வேண்டியது இருக்கும், ஏன்னா நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க, கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு வந்து ரெட்டி நினைச்சா அவங்களும் போய் சொல்லலை, ஜெனரலாக சொல்லலை, ஆனால் இது கரெக்டாக தான் தானே, இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சரி ரெட்டி, ஆனால் எனக்கு இப்படி பண்ணால் போதும், தப்பு நீ எடுக்கிறது தப்புன்னு சரி ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் போராட்டம். சுனில் வந்ததுன்னா அவர் ஒரு ஸ்டைல் ஓகேவா கேட்டு என்ன கன்ஃபியூஸ் பண்ணுறது எனக்கு, இப்போ அது ஓகேவா இல்லையான்னு தெரியல. ஸோ அந்த இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒன்று இருக்கும். இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக நான் வந்து சில பேரை மட்டும் சரி இவங்க தானே அதை கரெக்டாக பண்ணிவிடுவாங்க அப்படின்னா அது அர்ச்சனா, அவங்கக்கிட்ட ஒரு டைலாக் இது எப்படியும் வந்து கரெக்டாக நம்ம நினச்சிருக்கு, எனக்கு மேக்ஸிமம் அது 1 டேக் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும், ஏன்னா அவங்க டெலிவிஷனில் ஆங்கர் பண்ணி தான் பார்த்துருக்கேன், அவங்க ஆக்ட் பண்ணி எனக்கு தெரியல, பட் ஆனால் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ எக்ஸாக்டாக ஆன் டாட் அப்படி இருக்கும். ஸோ அவங்க சீன் அந்த இது அவங்க டைலாக்ஸ் போர்ஷன் இருக்கும்போது ஒரு அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். தேங்க்ஸ் அர்ச்சனா, அது வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணிங்க. அது அப்புறம் ஜாரா இதான் ஃபஸ்ட்டு சொன்னீங்க,
பட் ஆனால் ஜாராக்கும் அவங்க அம்மா கரெக்டாக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேர் வேலையும் எனக்கு மிச்சம் பண்ணிட்டீங்க. அப்புறம் பிரியங்கா மோகன், பிரியங்கா மோகன் எப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு நிறையா ஹீரோயின்ஸ் அப்படியே தெரியலாம் மாற்றி மாற்றி தான் ஒரு ஒரு ஃபோட்டோ வாங்கிதான் சான்ஸ் இருந்து, யாருக்கெல்லாம் எந்தெந்த போட்டோலாம் தெரியுமோ எல்லாரும் ஃபோட்டோ அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு ஒரு ஃபோட்டோ காலையில் எழுந்திரிச்சாலே ஃபோனில் ஒரு 15-20 ஃபோட்டோ இருக்கும் மாற்றி மாற்றி அனுப்பிச்சிருப்பாங்க. எஸ்கே மாதிரி இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது எந்திரிக்கும் போது. அப்படி ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ வந்துச்சு, அது வந்து பிரியங்கா ஃபோட்டோ அனுப்பியிருக்காரு. பார்த்தோன்னே தம்பி இது வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், இவங்க நீங்கள் இவங்க யார் என்னன்ற சர்ச் பண்ணலாம் அப்படின்னா பார்த்தா அப்போ டக்குன்னு தர்ஷன் வந்து சொன்ன கால் பண்ணார், இந்த மாதிரி ஹைட்ரபாடில் இருக்காங்க இமீடியட்டாக மீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வந்தாங்க. ஃபோட்டோ பார்த்து கண்டு, ஏன்னா இப்போ ஃபோட்டோ அவங்க தெலுங்கு படம் நடிக்கிறாங்க ஸோ தமிழ் எப்படி பேசுவாங்க என்ன மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் டவுட் இருந்துச்சு. வந்து நேரில் பார்க்கும்போது நல்லா தமிழ் பேசுகிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன், பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு நேச்சுரலாகவே அவங்கக்கிட்ட ஏதோ சம் ஃப்ரெஷ்ஷாக ஒன்று இருக்குது, கண்டிப்பாக இவங்க வந்து நல்லா பண்ணுவாங்க பெரிய லெவலில் வரும் அப்படின்றது ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஸோ நான் அன்றைக்கே டே ஒன்று டிசைட் பண்ணுற எஸ்கேக் ஃபோன் பண்ணி சொன்னால் இல்லை கரெக்டாக இருப்பாங்க இவங்க, இவங்களே நம்ம லாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. பட் இந்த படத்தில் வந்து எல்லாருக்குமே ஆவரேஜாக ஸ்கோப் வந்து ஸ்பிளிட் ஆகிடுச்சு, இட்ஸ் நாட் அபவுட் ஹீரோ ஹீரோயினை சென்டர் பண்ணியே ஃபுல் படம் கிடையாது. ஸோ அதனால் அவங்களோட ஒரு டேலண்ட்டுக்கு இந்த படத்தில் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு ஒரு சில பேர் மேலே அது எனக்கு இருக்குது, அதில் அவங்களும் ஒரு ஆள். ஸோ மேபி அடுத்தடுத்து ஏதாவது டேட்டு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பிஸியில் வேறு ஏதாவது இன்னொரு படம் ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. அது இப்போ தான் சொல்கிறேன் உங்ககிட்ட இந்த ஐடியாவை பார்த்து பண்ணுங்க. டெய்லி இது மட்டும் சொல்லியிருந்தேன், டெய்லி காலைல 15 ஃபோட்டோன்னு சொன்னீங்கல்ல, எல்லாரும் சிரிச்சாங்க ஒருத்தங்க மட்டும் மறைச்சாங்கண்ணே, அவங்க ஃபோட்டோ தான் லைவ் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கீங்க. ஏன்ப்பா இல்லை பார்த்துருக்கீங்க? இல்லை இல்லை பார்த்தாங்க அங்கேருந்து. என்ன டெய்லி இல்லை அதை அவாய்ட் பண்ணி தானே பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு பார்க்குறாங்கன்னு தெரியுது அதை எப்படி பேசிட்டு இருக்கேன். வீட்டு போனால் அவாய்ட் பண்ணிடுவாங்க பார்த்து, இன்னைக்கு ஈவெண்ட் இங்கே நாளைக்கு ஈவெண்ட் வீட்டில் அந்த மாதிரி சொல்லி. அப்புறம் வினய் சார், வினய் சார் வந்து நான் ஒரு பயங்கர ஒரு கொடூர வில்லனா ஒருத்தன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்தா பயங்கரமா ஒரு கொடூரமா தெரியுதுன்னு சொல்லி கூப்பிடுறேன், ஃபர்ஸ்ட் வாட்டி மீட் பண்றேன். பார்த்தா அவ்வளவு ஸ்வீட்டா பயங்கரமா ஒரு ஆள் நான் பார்த்ததே இல்லை. இவரு என்ன எனக்கே பார்த்தா ஆள் வந்து இவ்வளவு ஹைட்ல வராரு, உட்காந்து பேசுறதா ரெண்டு பேருக்கு நல்லது, சேர் போட்டு உட்காந்து பேசினா வந்து இவ்வளோ ரொம்ப நல்லவராக ரொம்ப ஸ்வீட்டாக இப்படி இருக்காரு, இது எப்படி பண்ண போகிறோம் சார் இப்படி இப்படி பண்ணுங்கன்னா. அதுக்கப்புறம் அவர் பேச பேச அதே மாதிரி தெரியுது, ஓகே ஒர்க் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஸ்க்ரீனில் நான் அவர் எப்போ என்னை நான் அவரை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னா பயங்கரமாக இருக்காரு யார். அதுக்கப்புறம் நீங்கள் யாருங்க என்ன தாங்க ஒரு நிஜமான இதுன்னா நான் ஒரு ரக்பி பிளேயர், ரக்பி பிளேயரா அப்புறம் பாக்ஸர் ஃபைட்டர் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படி இருக்கும். ஸோ எவ்ரி டைம் அவர் ஷார்ட்டில் வரும்போது நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் எனக்கு இளவரசர் சாரும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் யோகி பாபு, யோகி பாபு சொன்னால் நமக்கு ஒரு நம்ம ஒன்று சொல்லுவோம் அவர் ஒன்று சொல்லுவோம் அது அப்படியே ஒரு எதுக்கு மூணு போட்டியாக போயின்னு இருக்கும், அதுக்கப்புறம் போட்டியை போதும் நிறுத்திக்கலாம் இதில் எது போதும் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சு. ஸோ இது இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அது என்கிட்ட சொல்லலான்ற மாதிரி எனக்கு ஒரு நானும் அவங்க ஏதாவது ஒன்று சப்போஸ் நல்லா சொன்னால் அதை நம்ம வச்சுக்கலாம் இல்லை வேணாம் எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெட்டிங்லாம் ரொம்ப சொல்லுவார். இது நீ எல்லாமே நான் பண்ணுற மொத்த டைரக்ஷனுமே தப்பு அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில், பட் பரவாயில்ல நீங்கள் மன்னிச்சிருங்க அது மட்டும் ஒத்துருங்க, நீ சொல்கிறது எல்லாமே தப்புனா அது அப்படியே போயிட்டுருக்கோம். இதெல்லாம் முடிச்சுட்டு ஆர்டிஸ்ட் பற்றி எல்லாம் சொல்லிட்டுறேன். ஆ தீபா, தீபா அவங்களும் அதே மாதிரி தான், எனக்கு கொஞ்சம் ரொம்ப எஃபர்ட் கம்மி, அவங்கக்கிட்ட ஒரு டைலாக் கொடுத்துட்டு அவங்க பண்ணோன்னா அவங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிவிடுவாங்க. அதை என்ன ஒன்று ஷார்ட் ரெடி அப்படின்னா சாப்பிட்டு இருப்பாங்க அவங்க, அதை ஃபுல்லாக சாப்பிட்டு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அது மட்டும் தான் தம்பி சாரி ஷார்ட்டில் கொடுத்தாங்க, சாட்டில் கொடுத்தா சாட்டு கொடுத்தோட திருப்பி கொடுக்கணும் இல்லைம்மா, அது கொடுக்காம எப்படி இருந்தால் எப்படி அந்த மாதிரி இருக்கு. பட் அவங்களும் அதை ஏதோ இது எடுத்துக்க மாட்டாங்க, சாப்பிட்டு தான் வருவாங்க அவங்க அர்ச்சனாக தெரியும். ஒரு சீனில் வந்து ஃபுல்லாக இவ்வளோ மேகி எல்லாருக்கும் அதை அப்படியே கொடுக்குறோம், கொடுத்து 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 அப்படியே சாப்பிட்டே இருப்பாங்க. ஷார்ட் பண்ணுறது நான் கட் ஆகிடுச்சு அப்படியே கட் பண்ணிவிட்டு அடுத்த ஷார்ட்னு திருப்பி பார்க்குறோம், அவங்க பாட்டுக்கு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காங்க அவங்களுக்கே தெரியல. அதுக்கப்புறம் ஏங்க என்னங்க இவ்வளோ பள்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா தம்பி அதை திருப்பி வாங்க மறந்துட்டாங்க, ஓ அவங்க வாங்க மறந்தனால அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி அவங்க ஒரு சைடு. அப்புறம் அருண் வந்து எனக்கு ரொம்ப ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகும், நான் எப்போவுமே ஃபீல் பண்ணுவேன் அருண் வந்து சரி இப்போ நம்ம கிட்ட இல்லை பட் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக. எது என்ன படம் பண்ணாலும் அவரை ஏதாவது ஒரு கேரக்டரில் வச்சிடணும் அப்படின்னு சொல்லி மைண்டில் இருக்கு, ஏன்னா எல்லாமே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்க முடியாது. பாதி பேர் இந்த மாதிரி சேஃப் சைடில் வச்சுட்டா ஷூட்டிங் ஈஸின்னு சொல்லி நாங்கள் அவர் அந்த மாதிரி அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னு ரெண்டு நாள் முன்னாடி கூட எங்கள் வீட்டில் தான் ஒரு நாள் முன்னாடி கூட எங்கள் வீட்டில் இருந்து ஃபுல்லாக பேசி ஜாலியாக இருந்துருங்கன்னு சொல்லிட்டு போனார். இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப நாள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இது இவ்வளோ ஜாலியாக ஹாப்பியாக இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா அப்படின்ற மாதிரி நாங்கள் இந்த செல்லம்மா ஷூட் பண்ணுற மாதிரி திடீர்னு அப்படி நியூஸ் டோட்டல் ஷாக்கு என்ன பண்ணுறதுல. இப்போ அவர் ஆக்சுவலாக இந்த படம் எப்போ வரும் நான் தியேட்டரில் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருப்பார் அவர்.
அவரை வந்து இந்த இடத்துல நிறைய மிஸ் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலி அந்த அனிருத் அனிருத் வந்து எப்படின்னா அவர் ஒரு எனக்கு பேசிக்காவே ஒரு கதை யோசிக்கும் போது நான் அது பேரலாக அனிருத் ஒரு மெயின் சப்போர்ட்டாக வச்சுட்டு தான் யோசிப்பேன். அவர் இருந்தால் எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு கதை சொல்லுவேன். அவர் என்னென்னா கதையை கேட்க மாட்டார், கதை கேட்டால் இப்போ ஒரு 2.5 மணி நேரம் உட்கார வச்சிருவான்னு சொல்லிட்டு நல்லா இருக்கேன் அப்படின்னு கதையே சொல்லலைன்னு அதுக்கு முன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இது ஓகே அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். படம் முடிச்சிட்ட உடனே நான் ஃபஸ்ட்டு காப்பி ஒரு நெகட்டிவ் எடிட் முடித்த உடனே அவருக்கு தான் போட்டு காமிச்சேன், கோலமாகவும் அவருக்கு தான் போட்டு காமிச்சேன். படம் பார்த்துட்டு அவர் ஒரு ஜெனியூனாக ஒரு ஃபீட்பேக் இருக்கும், ஃப்ரெண்டுன்றதுனால நல்லா இருக்கு நல்லா இல்லை அந்த மாதிரி எதுவும் அழுப்ப மாட்டார், ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுவார். கோலமாவுக்கும் சொன்னார் எனக்கு டாக்டருக்கும் படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு. அதுதான் என்னோட வந்து ஒரு ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன். ஏன்னா நம்ம யோசிக்கிறோம் ஒரு ஆஃப் பீட்டாக வேறு ஏதோ யோசிக்கிறோம், அது எல்லாருக்கும் எவ்வளோ அளவு புரியுன்றது கஷ்டம். ஸோ அதை ஃபுல்லாக பார்த்து ஒரு ஆள் அதை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி சொல்கிறதுன்றது கஷ்டம். அது எனக்கு அணி வந்து அது கிரேட் சப்போர்ட். ப்ளஸ் அது இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து டே ஒன்று வந்து ஒரு நல்ல ஒரு பஸ் வர்றதுக்கு காரணம் அவரோட மியூசிக்கு அவரோட இப்போ சப்போர்ட். நான் இப்போ அந்த டீசர்லாம் பார்த்தா நான் என் இஷ்டத்துக்கு நான் வாய்க்கு வந்தது அவரை பற்றி பேசுவேன். பட் இது எல்லாமே அது ரொம்ப ஸ்போர்ட்டிவாக அணியாக இருக்கட்டும் எஸ்கேவாக இருக்கட்டும் இப்போ எஸ்கேவெலாம் இப்போ வேறு யாரும் இப்போ அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. நான் இப்போ இந்த ஸ்டேஜில் பேசுகிறவங்க கூட அவங்க ரெண்டு பேரும் எனக்கு இவ்வளோ வருஷமாக அந்த ஸ்பேஸ் இருக்கிறதுனால எனக்கு நிறைய விஷயம் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அனிருத்துக்கு வந்து எப்பவுமே தேங்க்ஸ். இப்போ கூட சின்சியராக ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுறாரு, சொல்கிற அந்த அவரை பற்றி தப்பாக சொல்கிறதுலாம் தப்பாக தப்பாக இல்லை, அது ஒரு காமெடிக்கு சொல்கிறது. பட் ஜெனியூனாக என்னென்னா அவர் ஒர்க் வந்து என்ன டெட்லைன் கடைசியாக கொடுக்க முடியுமோ அது வரைக்கும் அதை இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் இப்போ நம்ம வேலை பார்க்காம அவர் உட்காந்துட்டு அவனை தான் போய் அப்படி கேட்க முடியும், அவர் வேலையை தான் பார்த்துட்டே இருப்பார். நம்மளே வந்து இல்லை போது இவ்வளோ போதுன்னு சொல்ல முடியாது நம்ம படத்துக்கு. அந்த மாதிரி நம்மளை அப்பா எப்போது நம்ம படம் தான் அப்படி சொல்லி என்னடா கை தட்டி முடிக்கிறாங்க யாரும் அதான். ஸோ அந்த அனிருத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபைனலி எஸ்கே எஸ்கேக்கு என்னென்னா இப்போ எஸ்கே இவ்வளோ வருஷமாக இருக்கார் இண்டஸ்ட்ரியில் இந்த ஜோனில் இருக்கார், ஸோ பெரிய கமர்ஷியல் ஹீரோ இதெல்லாம் தெரியும். நம்ம நான் கதை ஐடியா யோசிக்கும் போதே எனக்கு வந்து இதை அவர் ஒத்துப்பா அப்படியா மாட்டியா மாட்டாங்க அது எனக்கு ரொம்ப ஒரு ஆசிலேட்டிங்காகவே இருந்துச்சு. நம்ம இப்போ நிற்க வைக்கிறோம் இது பண்ணுறோம் வேறு மாதிரி இருப்போம் இது இதை வந்து ஒரு அவங்க ஹீரோ ட்ரஸ்ட் பண்ணலன்னா இந்த படமே எடுக்க முடியாது, டோட்டலாக அது வந்து சரியாக வராது. ஸோ அதை ட்ரஸ்ட் பண்ணி இதை ஒத்துக்கிட்டதுக்கு வந்து பெரிய தேங்க்ஸு. அதனால் வந்து அது எல்லாமே ரொம்ப ஈஸியாக நடந்துருச்சு. அது ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் எஸ்கேவை நடிக்க வச்சு இப்படி ஒரு படம் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்து. இந்த ஃபிலிம் வந்து எனக்கு ஒன் ஆஃப் த ஒரு மெமரபிள் ஃபிலிமாக இருக்கும். ஏன்னா நான் எவ்ரிடே ஷூட்டிங்கை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிடுறேன். உள்ளே போனாலே ஜாலியாக இருக்கே நான் எழுதிலாம் முடிச்சாச்சு, உள்ளே போனால் வெறும் விளையாட்டு தான் பார்த்துருக்கோம், ஒரே கூட காண்டாக இருக்கலாம் பார்த்து அது வேறு விஷயம். இன்னும் இவங்க படம் எடுக்கிற மாதிரியே தெரியல, இவங்க என்ன பண்ணுறாங்க படம் தான் எடுக்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் டிசைட் பண்ணிட்டேன் இந்த படம் நம்ம ஜாலியாக எடுக்கணும்னு சொல்லி பண்ணி அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்தது, அந்த கண்டென்ட்டை ட்ரஸ்ட் பண்ணது, எம்எல் இருந்த ட்ரஸ்ட்டு, என்ன தான் ஃப்ரெண்டு பிரதர் அதெல்லாம் இருந்தாலும் அது ஒன் சைடு என்ன சொல்லி இட்ஸ் அ கமர்ஷியல் திங், அது உள்ள நிறையா மணி இன்வால்வ்டு. ஸோ அதுக்கெல்லாம் ஓகே ஓகே இது பண்ணாலும் சரி ஓகே ஓகேன்னு சொல்லி அந்த ஸ்பேஸ் கொடுத்தது பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆஸ் அ ப்ரொடியூசராக உங்கள் மேலே இருக்கிற மரியாதைக்கு சொல்லிட்டேன். ப்ளஸ் ஹீரோவா இதில் வந்து எனக்கு எனக்கு இருந்தது எஸ்கேக்கு நம்ம நம்மளை நம்பி இப்படி பண்ணியிருக்காரு, ஸோ அவருக்கு நம்ம ஒரு நல்ல கரெக்டான ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு டே ஒன்லேருந்து இருந்துச்சு. அவர் எப்போ படம் பண்ணலாமான்னு கேட்டாரோ அப்போவுமே அது எனக்கு பேர்டன் ஆயிடுச்சு. ஓகே பண்ணுன்னா நம்ம இதை கரெக்டாக பண்ணணும், சி அவங்க யாருக்கு ட்ரஸ்ட் இருக்கோ இல்லையோ எனக்கு இதை கரெக்டாக கொண்டு வந்து கரெக்டாக எடுத்து கரெக்டாக லேண்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஓரளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கன்வின்சிங்காக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், படம் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும் நல்லாயிருக்கும், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.